வணக்கம் மாணவர்களே மீண்டும் ஒரு முறை இந்த முயற்சியான்மை கல்வி தரம் பதினொன்று பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்று இந்த முயற்சியாண்மை கல்வி பாட அழகில் நிதி திட்டம் பகுதியின் எஞ்சிய பகுதியினை பற்றி உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன் குறிப்பாக இந்த முயற்சியாண்மை கல்வி பாடத்தினுடைய தரம் பதினொன்றினுடைய முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டத்தினை நிறைவு செய்த நாம் இரண்டாம் பா தவணைக்குரிய பாடத்திட்டத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம் எனவே அன்பான மாணவர்களே ஏற்கனவே உள்ள அந்த பகுதியினை பூரணப்படுத்திய பின்னர் நாங்கள் நிதி திட்டத்தின் எஞ்சிய பகுதி தொடர்பாக இன்றைய தினம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன் குறிப்பாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த திட்டம் தொடர்பான இந்த தேர்ச்சி நாங்கள் இன்று கற்க இருக்கின்ற தேர்ச்சி வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக வணிக திட்டம் ஒன்றை தயாரிப்பர் என்கின்ற தேர்ச்சி தொடர்பாகவே இன்று உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன் இந்த வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக வணிக திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்காக ஏற்கனவே நாங்கள் சந்தைப்படுத்தல் திட்டத்தை எவ்வாறு தயாரிப்பது அதனைத் தொடர்ந்து உற்பத்தி திட்டத்தினை எவ்வாறு தயாரிப்பது அதனை தொடர்ந்து நிர்வாக திட்டத்தினை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பாகவும் இந்த நிதி திட்டத்தை தயாரிப்பதற்கான ஆரம்ப விடிய பிறப்புகளை நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம் இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியினை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஐந்தாவது தேர்ச்சியிலே ஐந்து தசம் ஆறு தேர்ச்சி மட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் உத்தேச வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான மொத்த செலவினத்தை கருத்தில் கொண்டு முதலீட்டு திட்டத்தினை தயாரிப்பார் என்கின்ற தேர்ச்சி மட்டும் தொடர்பாகவே என்று பேச இருக்கின்றோம் அதாவது நாங்கள் ஒரு உத்தேச வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் அல்லது செலவுகள் தேவைப்படுகின்றனவோ அவற்றினை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு நாங்கள் ஒரு முதலீட்டு திட்டத்தினை எவ்வாறு தயாரிப்பது முதலீட்டு திட்டம் என்பது என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் அதனை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் அதிலே குறிப்பாக இதில் இருக்கின்ற கற்றல் பேறுகளை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் முதலாவதாக உத்தேச வணிகம் ஒன்றின் மொத்த முதலீட்டு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் உருப்படிகளை உதாரணங்களுடன் விளக்குவர் அதாவது ஒரு வணிகம் ஒன்றினுடைய மொத்த முதலீட்டு திட்டத்திலே என்னென்ன உருப்படிகள் உள்ளடக்கப்படுகின்றன அதன் உள்ளடக்கங்கள் எவை என்பது தொடர்பாக உதாரணங்களுடன் விளக்கக்கூடியதாக மாணவர்களுக்கு இருக்கும் அதே போன்று உத்தேச வணிகம் ஒன்றின் அன்றாட கர்மங்களை நடாத்தி செல்வதற்கு தேவையான செலவுகளை எதிர்வு கூறி நீங்கள் கூறக்கூடிய மாதிரியான நிலைமையில் இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து வழங்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஒரு வணிகம் ஒன்றின் மொத்த முதலீட்டு திட்டத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பான உதாரண பயிற்சிகள் மூலமாகவும் மற்றும் கடந்த கால வினாக்கள் மூலமாகவும் நாங்கள் சிறிய பயிற்சியினையும் இன்று செய்ய இருக்கின்றோம் அப்ப இந்த இடத்துல மொத்த முதலீட்டு மதிப்பீடு அல்லது செயத்திட்ட கிரிய மதிப்பீடு மொத்த முதலீட்டு மதிப்பீடு என்பதற்கு மற்றொரு பெயர் நாங்கள் அழைக்கின்றோம் செயற்ட்ட கிரிய மதிப்பீடு ஒரு செயிட்டத்தினையே நாங்கள் நிறைவு செய்வதாக இருந்தால் எவ்வளவு கிரியம் ஏற்படும் என்பது தொடர்பான மதிப்பீட்டினையும் நாங்கள் முதலீட்டு மதிப்பீடு என்று குறிப்பிடுகின்றோம் அப்போ இங்கே பார்த்தோம் சொல்லி சொன்னால் மொத்த செயற்திட்ட கிரிய மதிப்பீடு என்று சொல்லப்படுகின்ற விடயத்தினை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்ற முயற்சியாளர் ஒருவர் ஒரு வணிகத்தை புதிதாக ஆரம்பிப்பதற்காக எதிர்பார்க்கின்ற முயற்சியாளர் தான் அந்த வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு தொகையினை முதலீடு செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து கொள்றதுக்காக வேண்டி இந்த வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படுற பகுதியை தான் இந்த முதலீட்டு மதிப்பீடு என்று நாங்கள் சொல்லுவோம் குறிப்பாக கவனிக்க வேண்டும் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிற முயற்சியாளர் தன் வணிகத்தை ஆரம்பிக்கிறது தான் உத்தேசித்திருக்கிற அந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு நிதி தேவை என்கின்ற விடயம் தொடர்பாக இங்கே கவனம் செலுத்தப்பட இருக்கின்றது அவ்வளவு நிதியினை முதலீடு செய்ய வேண்டும் அவ்வாறு எவ்வளவு நிதியானது முதலீடு செய்யப்பட வேண்டும் என்று அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த முயற்சியாளர் தன்னிடம் இருக்கின்ற பணத்துக்கு மேலதிகமாக வெளியிலே இருந்து எவ்வளவு பணத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்து கொள்ள முடியும் ஆகவே வணிகத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த திட்டத்தினை மொத்த முதலீட்டு மதிப்பீட்டின் ஊடாக இந்த வணிக திட்டத்தினை தயாரிப்பதற்கு முயற்சியாளர் முனைகின்றார் இங்கே நாங்கள் சொல்கின்றோம் மொத்த முதலீட்டு மதிப்பீடு என்று சொன்னால் என்ன என்கின்றதுக்கான வரைவிலக்கணமாகவே இந்த விடயத்தை பார்க்கின்றோம் வணிகம் ஒன்றினை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்ற ஒரு முயற்சியாளர் தான் உத்தேசித்து இருக்கின்ற வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு எவ்வளவு தொகையான முதலீடு தேவை என்பதை அறிந்து கொள்றதுக்காக வேண்டி இந்த வணிக திட்டத்தில் பகுதியாக தான் மொத்த முதலீட்டு மதிப்பீட்டை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதில் மொத்த முதலீடு என்கின்ற இந்த விடய பகுதியில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்குகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது செலுத்த இருக்கின்றோம் இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும் நிலையான சொத்துக்களின் பெறுமதி அப்ப நிலையான சொத்துக்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சில இடங்களில் கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த நிலையான என்ற பெருமதி இவ்வளவு இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டிலே உள்ளடக்கப்பட இருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கின்றது நிலையான சொத்து என்பதற்கு இன்னும் ஒரு பெயர் பயன்படுத்தப்படுகின்றது நடைமுறை அல்லா சொத்து அப்ப நிலியான சொத்துக்களின் பெருமதி அல்லது நடைமுறை அல்லா சொத்துக்களினுடைய பெருமதி நிலையான சொத்துக்கள் என்று சொல்லுகின்றபோது போது நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துகின்ற சொத்துக்களை நாங்கள் நிலையான சொத்துக்களாக பார்க்கின்றோம் அது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் கவனிப்போம் அடுத்தபடியமாக வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகள் வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் என்று சொன்னால் நாங்கள் வணிகம் ஒன்றை புதிதாக ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்ற ஒரு முயற்சியாளர் அந்த வணிகத்தை தொடங்குவதற்கு முன்னர் அதற்கான ஆயத்தப்படுத்தல்களுக்காக பல செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அந்த செலவுகள் எவ்வளவு ஏற்படும் என்பதனை இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டிலே உள்ளடக்குதல் வேண்டும் அதுபோன்றே அடுத்ததாக இந்த தொழிற்படும் மூலதனம் தொழிற்படும் மூலதனம் என்பது நாங்கள் வணிகத்தை அல்லது ஒரு முயற்சியை கொன்று நடாத்துவதற்காக இவ்வளவு நிதி தேவைப்படுகின்றது அன்றாட கருமங்களின் ஊடாக கொண்டு நடாத்துவதற்காக இவ்வளவு நிதி தேவைப்படுகின்றது என்ற விடயமே இங்கு தொழிற்படும் மூலதனமாக கருதப்படுகின்றது ஆகவே மொத்த முதலீட்டு மதிப்பீட்டிலே மூன்று விடயங்கள் பிரதானமாக உள்ளடக்கப்படுகின்றன முதலாவதாக நிலையான சொத்துக்களின் பெருமதி அல்லது நடைமுறையில்லா சொத்துக்களின் பெருமதி இரண்டாவதாக வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உளவு செலவுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற அந்த செலவுகளின் தொகை மூன்றாவதாக தொழிற்படும் மூலனத்தினுடைய தொகை இந்த மூன்று விடயப்பரப்புகளை உள்ளடக்கியதாகவே இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீடானது தயாரிக்கப்பட இருக்கின்றது இதிலே முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நிலையான சொத்துக்களின் பெருமதி அல்லது நடைமுறை இல்லா சொத்துக்கள் என்ற பெருமதி அப்போ நிலையான சொத்துக்கள் என்று சொல்லி சொன்னால் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு முதலாவதுல பாருங்கோ இந்த வணிக கருமங்களை நடாத்தி செல்லும் போது தொடர்ச்சியாக ஒரு தடவை பயன்படுத்திட்டு விடுறதில்லை தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தப்படுற சொத்துக்கள் நிலையான சொத்து அல்லது நடைமுறை எல்லா என்று சொல்லுவோம் அப்போ எந்த ஒரு வணிக கருமத்தை நடத்தி செல்லும் போதும் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தப்படுற சொத்துக்கள் அங்கே இருக்கும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி போட்டு விடாமல் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற சொத்துக்கள் இங்கே நீண்ட காலம் என்பது நாங்கள் இங்கே முயற்சியான்மை கல்வி பாடத்தை பொறுத்தவரையிலே நீண்ட காலம் என்பது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நீண்ட காலமாக நாங்கள் பார்ப்போம் அப்போ ஒரு வருட காலத்துக்கு மேலதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை நாங்கள் இங்கே நிலையான சொத்து அல்லது எல்லா சொத்து என்று சொல்லிக்கொள்வோம் அதில் உதாரணமாக பார்த்தீங்கள சொன்னால் கட்டிடம் என்றது ஒரு நிறுவனம் வணிக நிறுவனம் அமைந்திருக்கிற கட்டிட தொகுதி கட்டிடமாக இருக்கலாம் எங்களோட சொந்த கட்டிடமாக இருக்கலாம் அல்லது வாடகைக்கு புறப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் அல்லது குத்தகைக்காக புறப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் அது எங்கிற ஒரு நிலையான சொத்தாக கருதப்படுகின்றது அடுத்த இயந்திர உபகரணங்கள் இயந்திர உபகரணம் என்பது எங்களது உற்பத்தி தொழிற்பாடாக நாங்கள் அந்த வணிகத்தை நடத்துவோமாக இருந்தால் அந்த வணிகத்திலே பயன்படுத்துகின்ற இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் இப்போ அலுவலகத்திலே பயன்படுத்துகிற கணனிகளாக இருக்கலாம் அல்லது போட்டோபோக்கி மிஷின் ஆகிருக்கலாம் ஏனிய பொருட்களாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நாங்கள் இயந்திர உபகரணங்களாக பயன்படுத்தி கொள்வோம் அதே போன்று மோட்டார் வாகனம் அதுங்களுக்கு தெரியும் நாங்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்துக்காக வேண்டி பொருட்கள் சேவைகளை கொண்டு போகிறதுக்காக வேண்டி அல்லது ஆக்களை கொண்டு போகிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற வாகனங்கள் மற்றது அலுவலகத்தில் அல்லது உற்பத்தி நிறுவ பகுதியில் இருக்கிற தளபாடங்கள் அதே போன்று பொறிகள் பிரதானமாக பொறிகள் என்று சொல்லப்படுவது உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படுபவை மற்ற அலுவலகத்தில் வைத்திருக்கின்ற உபகரணங்கள் போன்றவை எல்லாமே நிலையான சொத்துக்களாக கருதப்படும் இதை விட ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன நடைமுறையிலே நாங்கள் ஏராளமான சொத்துக்களை பார்க்க முடியும் இவ்வகையான பொருட்கள் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நிலையான சொத்து அல்லது நடைமுறை எல்லா சொத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த சொத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இந்த முதலீட்டு மதிப்பீட்டில் என்னத்தை பார்க்க வேணும் என்றபடியதை தான் பார்க்க வேணும் இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னார் கட்டிட தொகுதி இருக்குது வாகனங்கள் என்ற தொகுதிகள் இருக்கின்றன தளபாடங்கள் என்ற தொகுதி இருக்கின்றது அதே போன்று உபகரண தொகுதி இருக்கின்றது இவையெல்லாமே நிலையான சொத்துக்களாக அல்லது நடைமுறை எல்லா சொத்துக்களாக பொதுவாக நிறுவனங்களிலே கருதப்படுகின்றன இந்த எல்லா சொத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இந்த முதலீட்டு மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் என்ன செய்ய போகிறோம்ன்றதை அடுத்த பேசுகிறேன் அப்ப இதில் பாத்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம் உற்பத்தி திட்டம் சந்தைப்படுத்தல் திட்டம் நிர்வாக திட்டம் இவ்வளவு நாங்கள் ஏற்கனவே முடித்திட்டோம் இந்த பகுதிகளில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் நிலையான சொத்துக்கள் தொடர்பாக பேசி இருக்கிறோம் அப்ப உற்பத்திக்காக வேண்டி பயன்படுத்துகிற நிலையான சொத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி சந்தைப்படுத்துறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற நிலையான சொத்துக்கள் இருக்கும் அதே போல நிர்வாக நடவடிக்கைகளுக்காக வேண்டி பயன்படுத்துகிற பெற்ற நிலையான சொத்துக்கள் இருக்கும் இந்த எல்லா நிலையான சொத்துக்களின் பெருமதியின் கூட்டு தொகையைத்தான் நாங்கள் இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதியா அப்ப இந்த நடவடிக்கைக்காக உற்பத்தி திட்டத்துக்காக வேண்டி சந்தப்படுத்தல் திட்டத்துக்காக வேண்டி நிர்வாக திட்டத்துக்காண்டி நாங்கள் என்னென்ன வகையான நிலையான சொத்துக்களை காட்டியிருக்கிறோமோ அந்த நிலையான சொத்துக்கள் எல்லாத்த மொத்த கூட்டு தொகைய நாங்கள் மொத்த நிலையான சொத்துக்களின் பெருமதி என்று கருது அந்த தொகையை நாங்கள் எங்க செய்ய போ எங்க சேர்க்க போறோம்னு சொன்னா மொத்த முதலீட்டு மதிப்பீட்டுல சேர்க்க போறோம் அத்தனை சொல்லியிருக்கோம் இந்த இந்த நிலையான சொத்துக்களின் பெருமதியானது மொத்த முதலீட்டு மதிப்பீடு தயாரிக்கும் போது உள்ளடக்கப்படுதல் வேண்டும் ஆகவே ஒவ்வொரு திட்டத்திலே நாங்கள் நிலையான சொத்துக்கள் என்று சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் அல்லது அனைத்து சொத்துக்களின்டையும் பெருமதியின் கூட்டு தொகையை நாங்கள் நிலையான சொத்துக்களின் பெருமதி என்று சொல்றோம் இந்த பெருமதியை நாங்கள் தயாரிக்கிற முதலீட்டு மதிப்பீட்டுக்குள்ள சேர்க்க போகிறோம் அப்போ முதலாவது விடயமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் மொத்த முதலீட்டு மதிப்பீடு என்று சொன்னால் என்னென்று சொன்ன நாங்கள் மொத்த முதலீட்டு மதிப்பீட்டுக்குள்ள உள்ளடங்கிற விடயங்கள் மூன்று இருக்குன்னு சொன்னோம் ஒன்று நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதி இரண்டாவது வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னரான செலவுகள் மூன்றாவது தொழிற்படும் மூலம் அப்ப நிலையான சொத்துக்கள் என்று சொன்னால் என்ன அந்த நிலையான சொத்துக்களுக்குள்ள என்னென்ன உள்ளடங்கும் அதுகின்ற பெருமதி எப்படி நாங்கள் இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீடுல சேர்க்கிறோம் என்ற வடிவம் தொடர்பாக சொல்லியிருக்கிறோம் ஆகவே இரண்டாவது வடிவம் தொடர்பாக நாங்கள் கலந்துருவோம் அண்ணம் என்று சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்றினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகள் அப்ப எந்த ஒரு வணிகத்தை தொடங்குறதுக்கு முதல் நாங்கள் பல்வேறு கர்மங்களை ஆற்ற வேணும் உதாரணமா சாதாரணமா பார்த்தோம்னா நாங்கள் வீடுகள்லயோ அல்லது பாடசாலைகள்லையோ என்ன கர்மத்தை தொடங்க வேணும்னு சொன்னாலும் அதுக்கு முன்னுக்கு பல வேலைகளை செய்தால்தான் அந்த கர்மத்தை தொடங்க முடியும் உதாரணமா விளையாட்டு போட்டி நிகழ்வு ஒன்றை பாடசாலையில நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் அந்த விளையாட்டு ஒரு குறித்த தினத்தில் நடத்துறதுக்காக வேண்டி அதற்கு முன்னர் ஏராளமான கருமங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கும் அதற்கான மைதானத்தை ஒழுங்கமைக்க வேண்டியிருக்கும் அந்த மைதானத்தில் பெற்றாக்கள் இருக்கிறதுக்காக வேண்டி ஆசனங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கும் அந்த மைதானத்தை துப்புரவு செய்ய வேண்டியிருக்கும் அந்த அங்கே வருகின்றவர்களுக்கான உபசரண ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் மற்றது அங்கே ஒலிபெருக்கி வசதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கும் அப்படி ஏராளமான கருமங்களை செய்து போட்டு தான் அந்த விளையாட்டு நிகழ்வு பாடசாலைகளை நடத்துவோம் அதே போலதான் வீடுகளிலும் எந்த ஒரு நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் என்றாலும் அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கணும் இதே போலதான் ஒரு வணிகம் ஒன்ற முயற்சியாளர் ஒருவர் ஆரம்பிக்க என்று சொல்லி சொன்னால் அந்த கருமத்தை அந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பல்வேறுபட்ட கருமங்களை ஆற்ற வேண்டி இருக்குது அப்ப இந்த கருமங்களை ஆற்றுறதுக்கு நாங்கள் முனையும் போது அதற்காக வேண்டி பல்வேறுபட்ட செலவுகள் ஏற்படும் இந்த கருமங்களுக்காக வேண்டி பல்வேறுபட்ட செலவுகள் ஏற்படும் அப்போ இப்படியான செலவுகள் ஏற்படும் போது அந்த செலவினம் எவ்வளவு வருமென்றதை நாங்கள் கணிப்பீடு செய்து எங்களோட முதலீட்டு மதிப்பீட்டுக்குள்ளோ நடக்க வேண்டி இருக்குது இதை பார்த்தீங்களா முயற்சியாளர் வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முன்னர் பல கருமங்கள் ஆற்ற வேண்டி இருக்கிறதோடு அதற்காக பல்வேறுபட்ட செலவுகளையும் ஏற்க வேண்டி இருக்குது அப்போ இந்த உறகாக இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் ஏற்படுற செலவுன்னு சொல்கிறோம் அதாவது வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகள்னு சொல்லி இதைத்தான் சொல்ல போகிறோம் அதாவது வணிகத்தை தொடங்குறதுக்கு அதாவது ஒரு வணிக நடவடிக்கை ஒரு நிறுவனத்தில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த திறப்பு விழா நடத்தி அந்த வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் முன்னுக்குள்ள செலவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகளாக பார்ப்போம் அப்ப பார்த்தோம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சந்தை ஆய்வுக்கான செலவு சந்தை ஆய்வை பற்றி நாங்கள் ஏற்கனவே சந்தைப்படுத்தல் திட்டத்தில் விரிவாக கதைச்சிருக்கிறோம் அது நாங்கள் என்ன பொருள் அல்லது சேவையை நாங்கள் வழங்க போறோமோ அந்த பொருள் அல்லது சேவை தொடர்பாக சந்தையில் இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது சந்தையில் இருக்கிற நிலைமைனு சொன்னா சந்தையில அது அந்த பொருள் அல்லது சேவையை பெறுறதுக்கு மக்கள் நுகர்வோர் தயாராக இருக்கின்றார்களா ஏற்கனவே அந்த பொருள் அல்லது சேவையை வேறு நிறுவனங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றதா என்ன புதிதாக இணைகிறதுக்கு அந்த பொருள் அல்லது சேவையை பெற்றுக் இவ்வளவு பேர் தயாராக இருக்கின்றார்கள் அப்ப நாங்களே எவ்வளவு பொருள் அல்லது சேவையை சந்தைக்கு வழங்க முடியும் இது எவ்வளவு காலத்துக்கு நீடித்து தொடர்ச்சியாக வழங்க முடியும் போன்ற விடயங்கள் தொடர்பான ஆய்வை செய்கிறத நாங்கள் சந்தை ஆய்வு என்று சொல்லி சந்தைப்படுத்தல் திட்டத்தில் பார்த்துருக்கிறோம் ஆகவே அந்த சந்தை ஆய்வுக்கு நாங்கள் ஒரு செய்கிற செலவை இந்த வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னரான செலவில் சேர்க்க வேண்டி இருக்கும் அடுத்த ரெண்டாவது இடத்தினை அபிவிருத்தி செய்வதற்கான செலவு இடத்தினைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த வணிகத்தை அந்த முயற்சியை எங்கே எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோமோ அந்த இடத்தை அந்த வணிக முயற்சிக்காக தயார்படுத்த வேண்டியிருக்கும் ஒரு கட்டிடம் இருக்கிறது இருந்ததுன்னா அந்த கட்டிடத்தை அந்த வணிக முயற்சிக்கு பொருத்தமானதாக மாற்ற வேணும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும் அங்க மின் இணைப்புகளை பொருத்த வேண்டி இருக்கும் அங்கே நீர் வசதிகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அப்படி ஏராளமான வேலைகளை அந்த இடத்தை தயார் ஆற்றிய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அந்த செலவுகளும் இந்த வணிகத்தினை ஆரம்பிக்க முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகளாகவே கொள்ளப்படுகின்றது அதே போன்று மூன்றாவது விஷயமா சொல்லியிருக்க பாருங்க பிள்ளையால் மூலப்பொருட்களையும் உபகரணங்களையும் தேடி பார்ப்பதற்கான சில அப்ப நாங்கள் ஒரு உற்பத்தி வணிகத்தை தொடங்க போறோம் சொல்லி சொன்னால் அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கு அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன உபகரணங்களுங்கிற உற்பத்திக்கு தேவையோ அந்த உபகரணங்கள் எங்கே இருக்குது அதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதை விலையை விசாரித்து அதை நாங்கள் இப்போ வாங்குறது எப்படி வாங்கி கொண்டு வந்து சேர்க்குறது போன்ற விடயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கோம் அப்போ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் வணிகத்தை தொடங்கி போட்டு பிறகு மூலப்பொருளையும் உபகரணங்களையும் தேடிக்கொண்டிருக்கல அவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி நடத்த போறோம்னா விளையாட்டு போட்டிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் இந்த விளையாட்டு போட்டி கொண்டு கூட நாங்களே உபகரணங்களை குண்டறிதல் என்ற நிகழ்வு நடக்கக்குள்ள கொண்டு போய் தேடிக்கொண்டிருக்கையில அதே போன்று வணிகம் ஒன்றை ஆரம்பிச்சதுக்கு பிறகு போய் தேடி கண்டுபிடிக்கலாம் ஆகவே ஏற்கனவே நாங்கள் இங்கே இருக்குது ஆர்ட்ட வாங்கலாம் எப்படி நாங்கள் வாங்க வேணும் என்ன விலைக்கு வாங்க வேணும் என்ற விடயங்களை நாங்கள் செய்ய வேணும் அதற்கான செலவினங்களை நாங்கள் இந்த வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முன்னரான செலவுகளாக சேர்க்கிறோம் அதுக்கடுத்த செலவு பாத்தீங்கன்னா வணிகத்தினை பதிவு செய்வதற்கான ஆ பதிவு செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எந்த வணிகத்தை தொடங்கினாலும் அது அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைவாக ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் பதிவு செய்ய வேண்டி அது பிரதேச சபையாயிருக்கலாம் அல்லது பிரதேச செயலகமாக இருக்கலாம் அல்லது கம்பெனி பதிவாளர் திணைக்களமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்கிறது மட்டும் இல்லாமல் அனுமதி பெற வேண்டிய சில வணிகங்களும் இருக்கு சில வணிகங்களை ஆரம்பிக்கிறாங்க சில அமைப்புகள் வணிகத்துக்கான அனுமதியை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வேணும் உதாரணமா சூழலோட அல்லது இயற்கை வளங்களோடு தொடரக்கூடிய சொன்னால் சுற்றாடல் அதிகார சபையில அனுமதியை நாங்கள் பெற வேணும் அதுக்கான செலவுகளும் இந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகளாகவே கருதப்பட வேண்டியிருக்குது அடுத்த ஏனைய செலவுகள் சொல்லி இருக்கிறது இதுக்குள்ள வராத மிச்ச செலவுகள் எல்லாம் மிச்ச செலவுன்னு சொன்னால் உதாரணமாக இதுக்குள்ள பிரதானமான செலவாக வரக்கூடிய செலவு அந்த திறப்பு விழா நிகழ்வுக்கான செலவு திறப்பு விழா நிகழ்வு நடத்துறதுக்கு அல்லது அதில் வர்ற விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு அல்லது அந்த நிகழ்வை ஒழுங்கமைச்சு செய்கிறதுக்காக வேண்டி ஏற்படக்கூடிய செலவுகளை இந்த ஏனைய செலவுகளுக்குள்ள நாங்கள் பார்க்கலாம் இப்படி வரக்கூடிய எல்லா செலவுகளையும் மொத்தமாக நாங்கள் கூட்டி இந்த மொத்த முதலீட்டு தயாரிக்க தயாரிக்கைக்கு அதுக்குள்ளே உள்ளடக்கப்படும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த நிலையான சொத்துக்களை அதாவது உற்பத்திக்கு சந்தப்படுத்தலுக்கு நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான மொத்த நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதியை நாங்கள் கூட்டி இந்த முதலீட்டு மதிப்பீட்டில் சேர்த்த மாதிரி இந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்க வேண்டிய செலவுகள் என்ற மொத்த தொகையை கூட்டி நாங்கள் இந்த முதலீட்டு மதிப்பீட்டு தயாரிக்கக்குள்ளே அதில் உள்ளடக்க வேண்டியிருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகளுக்கான உதாரணங்கள் சில இங்கே காட்டப்பட்டிருக்க பாருங்கோ ஒரு மின் இணைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான செலவு நடவடிக்கை அதே மாதிரி இந்த ஒரு நிறுவனத்தை சுத்தப்படுத்துறதுக்கான செலவு இங்கே மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான செலவு அதே போல இங்க பதிவு நடவடிக்கை நடக்கிறதுக்கான செலவுகள் மற்றும் வணிக திட்டத்தை தயாரிக்கிறதுக்கான செலவு அதே மாதிரி இந்த திறப்பு உலா நிகழ்வு அப்படி இப்படி ஏராளமான செலவுகள் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான இருக்கலாம் இது ஒவ்வொரு நடவடிக்கைகளாக சில உதாரணங்களாக காட்டப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கைகளுக்காக வேண்டிய எவ்வளவு செலவுகள் ஏற்படுகிறதோ அவ்வளவு செலவினங்களையும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னரான செலவுகள் என்ற பகுதியில் சேர்த்து மொத்தம் முதலீட்டு மதிப்பெடில சேர்க்க வேண்டியிருக்கு இதுக்கடுத்துதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தொழிற்படும் மூலதனம் அல்லது அன்றாட வணிக கர்மங்களை நடாத்தி செல்வதற்கான செலவு தொழிற்படும் மூலதனம் என்கின்ற பதம் கொஞ்சம் புதிய பதமாக இருக்கும் தொழிற்படும் மூலதனம் என்று சொல்லப்படுற பதம் இதைத்தான் அல்லது என்று சொல்லி போட்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும் அன்றாடம் வணிக கர்மங்களை நடத்தி செல்வதற்கான செலவு அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வணிக கர்மங்கள் நடத்தி செல்றதுக்கு என்ன வகையான செலவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்குறோமோ அந்த செலவினத்தை தான் நாங்கள் தொழிற்படு மூலம் அதாவது ஒரு வணிகம் தொழிற்படுறதுக்காக வேண்டி எவ்வளவு முதலீடு மூலதனம் தேவையோ அதை தான் நாங்கள் தொழிற்பட மூலதனமாக பார்க்கறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வணிக செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நடத்தி செல்வதற்காக என்ன செய்ய வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வணிகத்தை ஆரம்பிக்கும் போது முயற்சியால் வச்சிருக்க வேணும் அதாவது வணிகத்தை தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் ஆரம்பிக்கிறது முன்னரான செலவுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் வணிகத்தை தொடங்கியாதுன்னு சொன்னாலும் வணிகத்தை குறிப்பிட்ட காலம் நடத்துறதுக்கு கொஞ்சம் காசு எங்கள்ட கையில இருக்க வேணும் கொஞ்சம் நிதி எங்க கையில் இருக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்க சொல்றோம் தொழிற்படு மூலதனம் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அப்ப இந்த தொழிற்படு மூலதனத்துக்காக வேண்டி பாத்தீங்கன்னா சொன்னா பிள்ளைகள் அந்த வணிக கர்மங்களை அன்றாட நாங்கள் நடாத்தி செல்றதுக்கு எவ்வளவு நிதி தேவையோ அந்த நிதியைத்தான் நாங்கள் தொழிற்படும் மூலதனம் மூலதனம்னு சொல்றோம் அதாவது நாங்கள் தொழிற்படும் மூலதனம் நீங்க சொல்லி இருக்கிற புடயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அன்றாட நாங்கள் வணிக கர்மங்கள் நடாத்தி செல்றதுக்கு எவ்வளவு நிதி எங்களுக்கு தேவை என்று அளவீடு செய்கிறோமோ அல்லது கணிப்பீடு செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் தொழிற்படும் மூலதனம் என்று சொல்லிக்கொள்வோம் அப்போ இந்த தொழிற்பாடு மூலதனத்தை கணிப்பீடு செய்ய வேண்டியது மொத்த முதலீட்டு மதிப்பில் மிக பிரதானமான வடிவமாக இருக்கும் அப்போ தொழிற்படும் மூலதனம் எவ்வளவு தேவை என்றதை நாங்கள் கணித்து கொண்டு அது எப்படி நாங்கள் வணிகத்தில் வச்சிருக்க வேண்டும் என்றதை வேணும் அப்போ தொழிற்பட மூலதனம் குறிப்பிட்ட அளவு தொகையை நாங்கள் வச்சு கொண்டு தான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட வணிக வளமையான வணிக கிரமங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்த தொழிற்படும் மூலதனத்தை நாங்கள் கணிக்கைக்குள்ள அல்ல தீர்மானிக்கைக்குள்ள ஒரு விடயத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் அதுதான் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது தொழிற்படு மூலதனத்தை தீர்மானிக்கும் போது வணிக கருமங்களை ஆரம்பித்ததுக்கு பிறகு காசு உட்பாச்சல் அடுத்த புதிய சொல்ல காசு உட்பாச்சல் அப்போ காசு உட்பாச்சல் எப்போ நடக்குமோ அந்த காசு உட்பாச்சல் நடக்கும் வரையிலான காலப்பகுதிக்கு அந்த செலவு எங்களுக்கு போதுமானதாக இருக்கப்படும் அப்ப காசு சொல்லால் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வணிக கருமம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த வணிகத்தின் மூலமாக எங்களுக்கு காசு கிடைக்கின்ற காலம் அப்ப அந்த காசு கிடைக்கின்ற காலம் வரைக்கும் எங்கள்கிட்ட குறிப்பிட்ட அளவு நிதி தான் அந்த நிதியை வச்சு வணிகத்தை கொண்டு செல்ல முடியும் அதன் பின்னர் எங்களுக்கு கிடைக்கிற காசை வச்சு கொண்டு நாங்கள் வணிகத்தை கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே ஒரு வணிகத்துக்கு தேவையான தொழிற்படும் மூலம் அந்த தீர்மானிக்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் அந்த வணிகத்துக்கு வணிகத்துக்கு எப்போது காசு உட்பாச்சல் இடம்பெறுகின்றதோ அதுவரையிலான காலப்பகுதிக்கு ஈடு செய்ய வேண்டிய செலவுகள் அந்த தொகைக்கு நாங்கள் கட்டாயமாக தொழிற்பட மூலத்தை கணிப்பீடு செய்தல் வேண்டும் அப்ப நாங்கள் தொழிற்படம் மூலம்டா என்னன்னு சொல்லி இருக்கிறோம் அந்த தொழிற்படம் மூலனத்தை க கணிக்கே கொள்ள வணிகத்துக்கான காசு உட்பாச்சல் வருமான காலப்பகுதி வரையிலான செலவினத்தை கவனிக்க வேண்டும் என்ற இங்க சொல்லி இருக்கிறோம் அப்போ அடுத்ததாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த தொழிற்பட மூலனத்துக்குள்ள அந்த குறித்த காலப்பகுதிக்கு தேவையான அந்த காலப்பகுதிக்கு தேவையான என்னென்ன செலவுகளை உள்ளடக்க வேணும் என்றபடி எங்களை பார்ப்போம் அப்போ தொழிற்படம் மூலனம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லியிருக்கிறவங்களோட வணிகத்தை அன்றாட கருமங்களை நடத்தி கொண்டு போறதுக்குன்னு சொல்லி அந்த கருமங்களை நடத்தி கொண்டு போய் என்னென்ன செலவுகள் வரும் என்று சொல்லி சொன்னால் இந்த தொழிற்பட மூலனத்தில் குறித்த காலப்பகுதிக்கு தேவையான உற்பத்தி செலவு உற்பத்தி செலவு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே உற்பத்தி திட்டத்தில் பார்த்துருக்கிறோம் அப்போ பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளவு மூலப்பொருட்கள் சேவை எவ்வளவு கூலி செலுத்த வேண்டி இருக்குது எவ்வளவு மேந்தலை கிரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்போ அந்த செலவினம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் உற்பத்தி செலவுன்னு சொல்லுவோம் அதே போல் அடுத்து சந்தைப்படுத்தல் செலவுன்னு சொல்லுவோம் இதுவும் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் நாங்கள் இது தொடர்பாக விரிவாக பார்த்துருக்கிறோம் சந்தைப்படுத்தல் செலவுன்னு சொல்லப்படுறது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை சந்தைப்படுத்துறதுக்கு அதாவது நுகர்வோற்ற கைக்கு கொண்டு போய் கொடுக்கறது வரையிலான செலவுகளை நாங்கள் சந்தைப்படுத்தல் செலவுன்னு சொல்லுவோம் இந்த பணிகள் இல்லாத செய்கிறதுக்காக சில நிர்வாக பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கும் இது நாங்கள் நிர்வாக திட்டத்துல பார்த்துருக்கிறோம் அதை நாங்கள் நிர்வாக செலவுன்னு சொல்லுவோம் அதாவது அங்க வேலை செய்யற மேனேஜராயிருக்கலாம் இல்லை அங்க வேலை செய்யற ஏனைய ஆளணியினர் கொடுக்க வேண்டிய சம்பளமாக இருக்கலாம் அவர்களுக்கான ஏனிய இருக்கலாம் அந்த செலவு இல்லாத நாங்கள் நிர்வாக செலவுன்னு சொல்லிக்கொள்வோம் மற்ற நிதி செலவு நிதி செலவுன்னு சொல்லப்படுறது எங்களுக்கு தேவையான நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டியும் அதை வேண்டியும் ஏற்படுற செலவு உதாரணம் எங்கள்கிட்ட போதுமான நிதி இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வங்கியில இருந்து ஒரு கடன் சொல்லி சொன்னால் அந்த கடனுக்காக நாங்கள் ஒரு வட்டியை செலுத்த வேண்டி இருக்கோம் அது நிதி செலவாக கருதப்படும் அல்லது வங்கியில நாங்கள் ஒரு கணக்கத்துல காசை கொண்டு வைப்ப ஒரு நடைமுறை கணக்கத்துல வந்து காசை சொன்னால் அதற்கான காசோலையை பயன்படுத்துக்க வேண்டிய காசோலை புத்தகத்துக்கு ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் அதை நாங்கள் நிதி செலவு நிதியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டியும் பெற்றுக்கொண்ட நிதியை பயன்படுத்துறதுக்காக வேண்டியும் ஏற்படுற செலவுகள் இல்லாத நாங்கள் நிதி செலவுன்றதுக்கு உள்ளடக்குவோம் ஆகவே ஒரு தொழிற்படம் மூலத்துக்கு அடங்கக்கூடிய பிரதானமான செலவுகளாக உற்பத்தி செலவு சந்தப்படுத்தல் செலவு நிர்வாக செலவு நிதி செலவு போன்ற விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இந்த தொழிற்படும் மூலதனமானது கணிப்பீடு செய்யப்பட வேண்டும் அடுத்து இந்த தொழிற்படு மூலதனமானது கணிப்பீடு செய்யப்பட்டு மொத்த முதலீட்டு மதிப்பீடு தயாரிக்கைக்குள்ளே அதுக்குள்ளே உள்ளடக்கப்படும் அப்ப அப்போ நாங்கள் மொத்த முதலீட்டு மதிப்பீட்டுக்குள்ள மூன்று விடயங்கள் உள்ளடக்கப்பட வேணும்னு சொன்னாங்க முதலாவது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மொத்த நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதி ரெண்டாவது சொல்லியிருக்கிறோம் வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்க வேண்டிய செலவுகள் மூன்றாவது விடயம் சொல்லியிருக்கிறோம் தொழிற்படு மூலதனம் இந்த மூன்று விடயமும் தான் பிரதானமாக இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற நாங்கள் பார்த்திருக்கிறோம் நாங்கள் அடுத்த இந்த தொழிற்பட மூலனம் தொடர்பாக இன்னொரு மேலதிகமான விஷயத்தை நாங்கள் கதைக்கு வேணும் இந்த இடத்துல தொழிற்பட மூலதனம் என்பது எங்களோட வணிகத்துக்கு அவசியமானது என்றதோட எங்கட வணிக தேவைக்கு மிகியானதாகவோ அல்லது குறைவாகவோ பற்றாக்குறையாகவோ இருக்கக்கூடாது அதாவது எங்களுக்கு எவ்வளவு தொழிற்பட மூலனம் தேவை என்று நாங்கள் கணிச்சு கொள்றோமோ அந்த தொகையை விட அதிகமானதாகவோ அல்லது அந்த தொகைக்கு குறைவானதாகவோ இருப்பதென்பது வணிகத்துக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொல்லி சொன்னால் தொல்படு மூலனம் பற்றாக்குறையா குறைவாக இருக்கும் சொல்லி சொன்னால் அந்த குறைவாக இருக்கிறதால எங்களோட வணிக நடவடிக்கைகளை சீராக தொடர்ச்சியாக நடந்து செய்யலாமே இருக்கும் அப்போ உதாரணமாக சொல்லியிருக்க பாருங்க ஒரு மூலப்பொருட்களை உரிய நேரத்தில் கொள்வனவு செய்ய பணம் இல்லாத இல்லாமல் போகுமா இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ எங்களுக்கு நாளாந்த நடவடிக்கையை கொண்டு செல்வதுக்கான தொழிற்பட மூலனம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு தேவையான போது தேவையான மூலப்பொருட்களை கொள்வதை செய்ய முடியாமல் போகும் அப்போ கொல்வனவு செய்ய முடியாமல் போனால் என்ன நடக்கும் அந்த நிறுவனத்தில் உற்பத்தி தடைப்படும் அப்போ உற்பத்தி தடப்பட்டது என்று சொன்னால் விற்பனை செய்யறதுக்கு பொருட்கள் சேவைகள் இருக்காது ஆகவே வணிகமானது பாரிய நட்டத்தை சந்திக்க வேண்டி அல்லது பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி எல்லாமே ஒன்று இருக்கும் அப்போ உரிய காலத்தில் எங்களை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தேவையான தொழிற்படும் மூலதனமானது எங்களுக்கு போதுமானதாக அதாவது பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் தான் இந்த விடயம் அப்படி பற்றாக்குறையாக இருக்குது எங்களுக்கு இயலாதுன்னு சொன்னால் அவசரமாக நாங்கள் நிதியை பெற வேணும்னு சொன்னால் அவசர நிதியிட்டமானது அதிக வட்டி உடையதாக போயிடும் அவசரமாக நாங்கள் நிதியை பெற வழி நிதிக்காக பெருமளவு வட்டியை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கோம் நாங்கள் நோமலாக ஒரு பத்து வீதத்துக்கு நாங்கள் வட்டிக்கு கடனை பெறக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம் அவசரமாக நாங்கள் வட்டிக்கு பணத்தை பெற வேண்டி வலிக்கிடம் என்று சொல்லி சொன்னால் ஒருவேளை பதினைந்து வீதமாகவோ இருபது வீதமாக வட்டியை செலுத்த வேண்டியிருக்கு ஆகவே எங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்த அந்த பற்றாக்குறையால எங்களோட நடவடிக்கைகள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு அவசரமாக நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முறையைக்குள்ள அதிகமான வட்டியை செலுத்த வேண்டி இருக்கும் அவைய தொழிற்பட மூலதனம் பற்றாக்குறையா இருக்கிறது நிறுவனத்துக்கு பாதிப்பை கொண்டு வரும் அல்லது முயற்சிக்கு பாதிப்பை கொண்டு வரும் அதே மாதிரி தொழிற்பட மூலதனம் மிகியாக இருந்தாலும் பிரச்சனை அப்ப எங்களுக்கு தேவையான தொழிற்பட மூலதனத்தோட அதிகமான தொகையை கையில வச்சிருப்போம் சொன்னால் அதுவும் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையற்ற வீண் முடக்கத்தை உண்டு பண்ணும் வீண் முடக்கம் எங்களுக்கு மேலதிகமா இருக்கிற அந்த படம் அந்த மிகையாக இருக்கிற அந்த படமானது இன்னும் ஒரு முதலீட்டுல முதலீடு செய்யப்பட்டிருக்குமா இருந்தால் அதுல இருந்து எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை நாங்கள் இழக்க வேண்டி இருக்கோம் அப்ப தொழிற்படம் மூலதனத்தை நாங்கள் மிகியாக வச்சிருக்கும் போது அந்த மிகையாக காணப்படும் தொகையை இன்னொரு முதலீட்டில் ஈடுபடுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானத்தை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கோம் ஆகவே தொழிற்படும் மூலதனம் என்பது பற்றாக்குறையாக இருந்தாலும் பிரச்சனை மிகையாக இருந்தாலும் பிரச்சனை ஆகவே தொழிற்படும் மூலமானது சரியாக கணிப்பீடு செய்யப்பட்டு அந்த தொகையை நாங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மாதிரியான ஒழுங்குகளை செய்ய வேண்டியது வணிக முயற்சிகளை பொறுத்த மிக பிரதானமான இடத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழிற்பட அன்றாட கருமங்களுக்கான சில உதாரண படங்களை பார்க்காட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுறது இந்த பொது இடல் நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அதே போல் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அப்போ இந்த நடவடிக்கைகளுக்கான செலவுகள் எல்லாமே நாங்கள் தொழிற்படும் மூலதன செலவுகளாக கொள்ள வேண்டியிருக்குது இதற்காக நாங்கள் செய்கிற செலவினத்தை கணிப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கோம் ஆகவே மூன்று விடயத்தை நாங்கள் முழுமையாக பார்த்துருக்கிறோம் தொழில் அதாவது மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் உள்ளடக்கங்கள் ஒன்று மொத்த நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதியை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க இரண்டாவது வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரே இருக்க வேண்டிய செலவுகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று மூன்றாவது தொழிற்படும் மூலயத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் சொன்னாங்க இந்த மூன்றையும் மதிப்பீடு செய்தாச்சு அப்பாருங்க நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதியை மதிப்பிட்டுட்டோம் வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகளை மதிப்பிட்டுட்டோம் அதே போல தொழிற்படும் மூலயனத்தையும் மதிப்பிட்டாச்சு அவ்ளத்தை மதிப்பிட்டதுக்கு பிறகு அதை அவ்வளத்தையும் சேர்த்து மொத்த முதலீடு எவ்வளவு தேவைப்படும் என்றதை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கோம் இந்த மூன்று விடிய பிறப்புகளையும் சேர்த்து மொத்த முதலீடு அப்போ மொத்த முதலீடு சொல்லப்படுற நாங்கள் ஆரம்பத்துல சொன்னது இருக்கா திருப்பியிருக்கா யோசிங்க பிள்ளையால் மொத்த முதலீடுன்னு சொல்கிறது நாங்கள் உத்தேசித்து இருக்கிற அந்த வணிகத்தை நடாத்துறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பணம் அல்லது நிதி தேவையோ அதைத்தான் நாங்கள் மொத்த முதலீடுன்னு சொல்கிறோம் அதில் பிரதானமாக மூன்று வகையை நாங்கள் பார்த்து அந்த தொகைகளை மதிப்பீடு செய்து அந்த தொகைகளை சேர்க்குவதன் ஊடாக மொத்தமாக எங்களுக்கு இவ்வளவு தேவையண்டு பார்க்க வேணும் அது தேவை என்று பார்த்துட்டோம்னு சொன்னால் அதோடு எங்களை வேலை முடிஞ்சிடாது அந்த தேவையான தொகையானது ரெண்டு வகையான நிதிகளிலிருந்து இருந்து ஈடு செய்யப்படலாம் ஒன்று அந்த வணிகத்தை நடத்த போற உரிமையாளற்ற நிதியிலிருந்து ஈடு செய்யப்படலாம் ரெண்டாவது வெளித்தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதியிலிருந்து ஈடு செய்யப்படலாம் ரெண்டு வகையாக பார்க்க வேணும் அப்ப நாங்கள் மதிப்பீடு செய்யப்பட்ட மொத்த முதலீட்டு தொகையானது உரிமையாளர்கிட்ட இருந்து புறப்படுற பணத்திலிருந்து ஈடு செய்யப்பட முடியுமா அல்லது வெளிநபரிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நிதியிலிருந்து ஈடு செய்ய வேணுமான்றதையும் இந்த இடத்துல தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நாங்கள் ஒரு வணிகத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு பத்து மில்லியன் ரூபாய் தேவையா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பத்து மில்லியன் ரூபாவில் இவ்வளவு தொகையினை உரிமையாளர் தண்ட நிதியிலிருந்து ஈடுபடுத்த போகிறார் இவ்வளவு நிதியை வெளியிலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் இருந்துன்றது ஒன்று வங்கிகளிலிருந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அரசாங்கம் ஏதாவது ஊக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனர்களாக வழங்கலாம் அல்லது வேறு உறவினர்கள் நண்பர்களிட கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு கடன் வழங்குகிற அமைப்புகளிடந்து கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே ஒன்று உரிமையாளர் தண்ட நிதியிலிருந்து நிதியை ஈடுபடுத்தலாம் அப்படி இல்லாட்டி வெளித்தரப்பிடம் இருந்து பெற்றுக்கொள்ற நிதியிலிருந்து ஈடுபடுத்தலாம் உரிமையாளர் நிதியிலிருந்து ஈடு செய்கிறதா அல்லது வெளித்தரப்பிடம் இருந்து நிதியிலிருந்து ஈடு செய்கிறதாறத தீர்மானித்துக் கொள்ள வேணும் இந்த ரெண்டு விடயங்களையும் மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் தனித்தனியாக நாங்கள் காட்ட வேண்டியிருக்கோம் அதாவது வெளித்தரப்பிட இருந்து ஈடு செய்கிற நிதியால என்ன செலவினத்தை தொகையை நாங்கள் ஈடு செய்ய உதாரணமாக நிலையான சொத்துல ஒரு சொத்தை வாங்குறதுக்கு நாங்கள் கடனை வாங்கி பயன்படுத்த உதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்தை பெற வேண்டி இருக்குன்னு சொன்னால் அதை லீஸிக்கு பிறையக்குள்ளே அந்த நிறுவன லீசிங் கடனை பெற்று அந்த வாகனத்தை நாங்கள் குள்ளே செய்யலாம் ஆகவே அந்த சொத்துக்காக வேண்டி இருந்து நாங்கள் கடனை பெறோம் ஏனைய நடவடிக்கைக்கு உரிமை அல்டர் நிதியை பயன்படுத்துகிறோம் இல்லை இன்னும் நிதி போதாமல் இருக்கேன்னு சொன்னால் வங்கியிலேருந்து ஒரு கடனை பெற்று இன்னும் ஒரு சொத்தை வாங்குறதுக்கு அல்லது எங்களோட தொழிற்பட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி பயன்படுத்த முடியும் அவை அவ்வாறு என்னென்ன அடிப்படைகளில் பிறப்படுற நிதியானது பயன்படுத்தப்படுறன்றத இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் நாங்கள் தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டி இருக்கோம் இந்த மொத்த முதலீட்டை நாங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்கிறதுன்றது ஒரு உதாரண உதாரணத்தின் மூலமாக தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பாருங்க ஒரு மொத்த முதலீட்டு மதிப்பீட்டு எவ்வாறு தயாரிப்பது அப்போ உதாரணமாக இதில் சொல்லப்பட்டிருக்க முடியாத பாருங்கள் செல்வம் என்பவர் சொந்தமாக வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு தீர்மானித்திருக்கிறார் இதற்காக மொத்த முதலீட்டு திட்டத்தை தயாரிக்கிறதுக்காண்டி பின்வரும் தகவல்களை எங்களுக்கு த தந்திருக்கு அதில் முதலாவது தகவல் நாங்கள் சொன்ன நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒருக்கா திருப்பி நாங்கள் முதல் சொன்ன விஷயத்திற்காக பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் ஒன்று மொத்த நிலையான சொத்துக்களின் பெருமதியை மதிப்பீடு செய்ய வேணும் அதாவது வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகளை மதிப்பீடு செய்ய வேணும் தொழிற்பட மூலத்தை மதிப்பீடு செய்ய அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதி தரப்பட்டிருக்குது காணி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டடம் ஒரு லட்சம் ரூபாய் தளபாடம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இயந்திர உபகரணங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது தேவையான நிலையான சொத்துக்கள் அஹ் மொத்த நிலையான சொத்துக்களை மதிப்பீடு செய்ய வேணுமெண்டா என்ன செய்ய வேணும் இந்த நிலையான சொத்துக்கள் என்ற பெருமதியின கூட்டி மொத்த தொகை எவ்வளவுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் அதே மாதிரி தொடர்ந்து தந்திருக்கிற தகவலை பாருங்க செயற்பாட்டுக்கு முன்னரான செலவுகள் அதாவது வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் ஏற்படக்கூடிய செலவுகள் தந்திருக்குது சந்தை ஆய்வுக்கான செலவு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வணிக திட்டம் தயாரிக்கிறதுக்கான செலவு பத்தாயிரம் ரூபாய் பதிவு கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆரம்ப வணிக ஆரம்பதின செலவாக எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா தரப்பட்டிருக்கு இவ்வளவும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தகவல்கள் இதை விட மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்க தகவல்களை பாருங்க அடுத்தது சொல்லியிருக்கு ரூபா ஐம்பதனாயிரம் வங்கிக் வங்கி ஒன்றை பெற்று இயந்திர உபகரணங்களில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அப்போ நாங்கள் சொன்னோம் மொத்த முதலீட்டை மதிப்பீடு செய்த பிறகு அந்த நிதியானது உரிமையாளற்ற நிதியிலிருந்து பயன்படுத்தப்படுறதா அல்லது வெளிநபர்கள்ட்ட இருந்து புறப்படுற நிதியிலிருந்து பயன்படுத்தப்படுறதா என்பதை இந்த மொத்த முதலீட்டு மதிப்பீட்டில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ இங்கு ஒரு தகவல் எங்களுக்குத் தரப்பட்டிருக்குது இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் பெறும் வங்கி கடனாக பெறப்பட்டிருக்குது வங்கி கடனாக பெறப்பட்டிருக்கிறது மட்டுமில்ல அது இன்னத்துல ஈடுபடுத்தப்பட்டிருக்குண்டா இயந்திர உபகரணங்கள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இதை கொஞ்சம் கவனமா நாங்கள் இந்த முதலீட்டு திட்டத்தை தயாரிக்க கவனிக்க வேண்டி அடுத்த அடுத்தது பாருங்க பிள்ளைய தற்போது ரூபாய் ரெண்டு லட்சம் பரமதியான காணியும் ஒரு லட்சம் ரூபாய் பரமதியான கட்டிடமும் செல்வத்திற்கு உரித்தாக காணப்படுகின்ற செல்வம் என்று சொல்லப்படுகின்றவர் இந்த வணிகத்தின் உரிமையாளர் அவர்தான் வணிகத்தை தொடங்க போறார் அவருடைய ஏற்கனவே இந்த காணி இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் பிரமதியானது அதே மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் பெறமதியான கட்டமும் இருக்குது ஆகவே நாங்கள் ஏற்கனவே அவ எவ்வளவு தேவையோ அதுக்குரிய தொகை அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட உரிமையாளர்கிட்ட இருந்துன்னு சொன்னால் அதை பயன்படுத்தலாம் இல்லாட்டி நாங்கள் புதுசாக வாங்க வேண்டி இருக்கு அப்போ இந்த தொகையை நாங்கள் அதில் சேர்க்க வேண்டியிருக்கோம் ஏனைய நிலையான சொத்துக்கள் கொள்வனவு செய்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு லட்சம் ரூபா காணி இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் கட்டிடம் இருக்குது அப்ப மிக்க என்னென்ன நிலையான சொத்துக்கள் தேவையோ அதை நாங்கள் கொள்ளுணை செய்ய வேண்டும் தகவலை தந்திருக்கு அதுக்கு மேலதிகமாக இன்னொரு தகவல் தரப்பட்டிருக்குது வணிகத்தின் அன்றாட கருமங்களை இரண்டு வாரங்களுக்கு ரூபா நாற்பத்தி எட்டாயிரத்தை தன்னிடம் வைத்திருக்க வேண்டும் என கூறுகிறார் அன்றாட கர்மங்களுக்காக வேண்டி வச்சிருக்கிற காசை நாங்கள் சொல்லியிருக்கோம் தொழிற்படும் மூலதனம் என்ற சொல்லால சொல்லியிருக்கிறோம் அவ தொழிற்பனம் மூலதமாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய வச்சிருக்க தேவையான தொகையை செல்வந்தன சேமிப்பு படத்திலிருந்து ஈடு செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறார் அவ வங்கியில இருந்து கடனை பெற்று இருக்கிறார் மிச்ச பணத்தை தண்ட தொகையில இருந்து ஈடு செய்ய போறார் அப்ப எப்படி நாங்கள் இந்த முதலீட்டு திட்டத்தை தயாரிக்கிறதுன்றத பார்ப்போம் பாருங்க அப்ப உத்தேசமாக முதலீடு செய்ய இருக்கிற அந்த தொகையை ரெண்டு குலமாக ரெண்டு வகையாக காட்டியிருக்கிறோம்

சரி அப்போ இதில் மொத்த முதலீட்டு மதிப்பில் மூன்று பிரதானமான விடயங்கள் வர வேணும்னு சொல்லியிருந்தாங்க நிலையான சொத்துக்கள் மற்றது செயற்பாட்டுக்கு முன்னரான செலவு அடுத்த தொழிற்பாடு மூலதனம் அது இங்கே தலைப்புகளாக காட்டியிருக்கிற பாருங்க பிள்ளையால் மொத்த நிலையான சொத்து மொத்த நிலையான சொத்துன்ற தலைப்பை போட்டு அதுக்குள்ள தரப்பட்டிருக்க தகவலை அப்படியே கொண்டு வந்து நேரம் போட்டுருக்கோம் வேறு இதில் வேறு கணிப்பீடுகளோ வேறு விடயங்கள் எதுவும் உள்ளடக்கப்பட இல்லை மொத்த நிலையான சொத்தில் காணி ரெண்டு லட்சம் ரூபா அதே போல கட்டிடம் ஒரு லட்சம் ரூபா தலபாடம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா உரிமையாளர் தன் பணத்திலிருந்து போடுறார் ஐம்பதனாயிரம் ரூபா வங்கிக் கடனாக பெற்று ஈடுபடுத்தப்படுது மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இயந்திர உபகரணங்கள் ஈடுபடுத்தப்படுது அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய எப்படி என்னன்னு சொல்லி சொன்னால் உரிமையாளர் அந்த இயந்திர உபகரணத்துக்காண்டி எவ்வளவு போட்டிருக்கிறார் வங்கிக் கடலில் இருந்து எவ்வளோ தொகுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்த முதலீடாக சேர்க்கப்பட்டிருக்கு அவன் மொத்த நிலையான சொத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தந்த திறவை கொண்டு இங்கே பதிஞ்சிருக்கிறோம் சில நீங்கள் யோசிக்கக்கூடும் இந்த காணியம் கட்டிடம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னது பிறகு நாங்கள் இங்கே உணர்ந்து காட்டியிருக்கிறோம் வேண்டாம் அவர்கிட்ட இருந்தாலும் அவர் அந்த இருக்கிற காணியம் கட்டிடத்தையும் இந்த வணிகத்துக்கு அவண்டி முதலீடு செய்கின்றார் ஆகவே தான் நாங்கள் அவர்கிட்ட இருக்கிற காணி கட்டிடத்தை உரிமையாளர் ஈடுபடுத்தியதாக நாங்கள் இங்கே காட்டுறோம் அவர் காசாக கொண்டு வந்து காசை கொடுத்து வாங்கினாலும் அல்லது அவர்கிட்ட இருக்கிறத கொண்டு வந்தாலும் அது உரிமையாளராக ஈடுபடுத்தப்பட்டதாக கருதப்பட வேண்டும் அப்ப அவர்கிட்ட இருந்த காணி கட்டிடத்தையும் நாங்கள் வாங்க தீர்மானிச்சிருக்கிற ஏனைய தளபாடங்கள் இயந்திர உபரணங்களையும் சேர்த்து மொத்த நிலையான சொத்துக்களாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரிமையாளர்கிட்ட ஆஹ் இருந்து ஈடுபடுத்தப்பட இருக்குது மற்றது ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கி கடனாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கு ஆகவே மொத்தமாக நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மொத்த நிலையான சொத்துக்களாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அப்ப மூன்று விடயத்துல முதலாவது விடயத்தை மதிப்பீடு செய்துட்டான் நிலையான சொத்துக்களை உழவு தேவை இரண்டாவது விடயத்தை பாத்தீங்கன்னா செயற்பாட்டுக்கு முன்னரான செலவு அப்ப அடுத்த செயற்பாட்டுக்கு முன்னரான செலவுண்ட அடுத்த தலைப்பை போடுறோம் அந்த தலைப்புக்குள்ள எங்கள்கிட்ட தந்திருக்கிற அந்த செலவுகளை ஏற்கனவே தந்திருக்கிற தகவல்கள் இருக்கிற செலவுகளை இங்க உள்ளடக்கி இருக்கிறோம் ஆகவே வங்கிக் கடனுக்கு எங்களுக்கு சொல்லி முடிஞ்சுது ஆகவே இனி கடன் நிதி எங்களுக்கு இல்லை ஐம்பதாயிரம் ரூபா வங்கி கடன் பெறப்படுது அது இந்த இயந்திர உபகரணங்களுக்கு வண்டி பயன்படுத்தப்படுகிறபடினால அதோடு நாங்கள் அதை கொண்டு அடுத்தபடி எதுக்கு வர்றோம் செயற்பாட்டுக்கு முன்ன செலவுக்காக வேண்டி சந்தை ஆய்வு செலவுகள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அதை விட வணிக திட்டம் தயாரித்தல் செலவு பத்தாயிரம் ரூபாய் பதிவு கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வணிக ஆரம்ப தின செலவு எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்த நாங்கள் கூட்டினவொன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா என்ன செலவினமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் செயற்பாட்டுக்கு முன்னரான செலவு அதாவது வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்படுற செலவு அப்போ இதில் ஒரு தொகையை நாலஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இதில் அடுத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா மூன்று விடிய பிறப்புகளை தான் இதில் அடக்கம் பண்ண மொத்தம் முதலீட்டு மதிப்பீட்டில் ஒன்று மொத்த நிலையான சொத்து செயற்பாட்டுக்கு முன்னரான செலவு அடுத்தது தொழிற்பட மூலதனம் அப்போ தொழிற்பட மூலதனம் இங்கே நேரடியாக ஒரே ஒரு படியை மட்டும் தான் தந்திருக்கிறார்கள் தகவலில் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இரண்டு வாரங்களுக்கான அன்றாட கருமங்களுக்கான செலவாக நாற்பத்தெட்டாயிரத்தர் வச்சிருக்கணும் என்று எதிர்பார்க்குறேன் இது நான் ஏற்கனவே தொழிற்பட மூலதனம் பற்றி சொல்லிக்க உங்களுக்கு சொன்னபடியே தான் கவனிக்க வேண்டும் நாங்கள் தொழிற்பட மூலதனத்தை அதிகமாகவும் வச்சிருக்க கூடாது குறைவாகவும் வச்சிருக்க கூடாது ஆகவே தொழிற்பட மூலதனம் எது வரைக்குமான செலவுகளை ஈடு செய்யறதுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்றை ஆரம்பித்து அந்த வணிகத்தினூடாக காசு உட்பாய்ச்சல் வரும் வரையிலான செலவினத்தை ஈடு செய்யறதுக்கு போதுமான தொகை இருந்தால் போதும் ஆகவே அவர் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபான்னு அந்த தொகையை மதிப்பீடு செய்திருக்கிறார் அவைய தொழிற்பட மூலதனம் ஒன்று தலையங்கத்தை போட்டு இரண்டு வாரங்களுக்கான அன்றாட கரமங்களுக்கான செலவண்டு நாற்பத்தி எட்டாயிரத்தை போட்டிருக்கும் ஆகவே தொழிற்பட மூலதனமானது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்போ மொத்த முதலீட்டு என்று சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்கிறோம் மொத்த நிலையான சொத்துக்களையும் செயற்பாட்டுக்கு முன்னரான செலவில் ஆரம்பிப்புக்கு முன்னரான செலவுகளையும் தொல்பணம் மூலத்தை சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த முதலீட்டு மதிப்பீடு வரும் அவள் இங்கே மொத்த முதலீட்டு மதிப்பீடாக அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காணப்படுகிறது அவன் மொத்த முதலீட்டு மதிப்பீடு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் அப்படி வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் மொத்த நிலையான சொத்துக்கள் இருக்கின்றது அடுத்தது அது செயற்பாட்டுக்கு முன்னரான செலவினமாக முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருக்கிறது அடுத்தது தொழிற்படு மூலமாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயிருக்கு மொத்தமாக அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மொத்த முதலீட்டு மதிப்பீடாக இருக்கின்றது இந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாவில் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் உரிமையாளரான செல்வம் ஈடுபடுத்துகிறார் ஐம்பதனாயிரம் ரூபாய் வங்கி கடன் மூலமாக ஈடு செய்யப்படுகின்றது அப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வங்கிக் கடன் பெறப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த குலம் தேவையில்லை அப்போ இந்த குலம் மட்டுமே எங்களுக்கு போதுமானது அப்போ மொத்த முதலீட்டு மதிப்பீடுல உரிமையாளர் எவ்வளவு தொகையினை ஈடுபடுத்துகின்றார் ஏனைய வெளியிலிருந்து வங்கிக் கடனோ அல்லது ஏனைய நபர்களிடமிருந்து கடன் இருந்து உள்ளதை நாங்கள் ஈடுபடுத்துறோம் என்றதை நாங்கள் பார்த்துக்கொண்டோம் சரி ஆகிய மொத்த முதலீட்டு மதிப்பீடானது இவ்வாறுதான் மதிப்பீடு செய்யப்படும் அப்போ மொத்த முதலீட்டு மதிப்பீடு தொடர்பாக பிள்ளைகள் கொஞ்சம் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் பைனல் எக்ஸாமில் காபத சாதாரண தர பரீட்சையை பொறுத்த மட்டும் இருக்கின்ற கட்டாய வினா முதலாவது வினா கட்டாய வினா அந்த கட்டாய வினாவில் கிட்டத்தட்ட பத்து மாதக்குரிய கேள்வி இந்த பகுதிக்குள்ளே தான் வருது மொத்தம் முதல் எட்டு மதிப்பு கடந்த ரெண்டு அந்த கடந்த கால வினாக்களில் அடுத்த நாங்கள் பார்ப்போம் அதில் இருக்கிற வினாக்களை பார்த்தீங்களா விளாங்கம் இந்த விடிய பிறப்பு மட்டும்தான் நேரடியாக தரப்படுற நிலையான சொத்துக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னரான செலவுகள் தொழிற்படம் மூலத்தை சேர்த்து நாங்கள் கூட்டி மொத்த தொகையை நாங்கள் கண்டுபிடிச்சு போட்டு கேட்குற கேள்விகளுக்கு விடியலை சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ இரண்டு ரெண்டு மா புள்ளிகளாக அந்த முதலாவது கட்டாய வினாவில் ஐந்து உபபகுதிகள் கேட்கப்படும் சில ஆண்டுகளில் அந்த ஐந்து உப இந்த மொத்த முதலீட்டு எட்டு மதிப்பீட்டுக்குரிய வினாக்களாகவே இருக்கின்றது சில காலங்களில் சில வினாத்தாளர்களில் மூன்று நான்கு பகுதிகளும் ஏனைய பகுதி வேறு பகுதிகளிலும் வினாவுப்படுறது வழக்கம் அவை அடுத்தது நாங்கள் அப்படியான வினாக்களை பார்ப்போம் கடந்த கால வினாக்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்திரம் ஒன்றில் இருபத்தி எட்டாவது வினாவகவன் இங்கே உள்ளே வணிகம் ஒன்றுக்கான நிதியை பெற்றுக்கொள்ளல் மற்றும் ஒதுக்குதல் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய திட்டம் அவள் நிதியை பெற்றுக்கொள்ளல் மற்றும் ஒதுக்குதல் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய திட்டம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வடிவாக தெரியும் அது நிதி திட்டமாக தான் இருக்கும் ஏன்னாடா நிர்வாக திட்டம் என்றது பொருத்தமில்லை பிள்ளையான விட உற்பத்தி திட்டம் என்றது பிள்ளையான தவறான விட அதே போல் சந்தப்படுத்தல் திட்டம் என்பதும் தவறான விட அவ இங்கே எங்களுக்கு நிதியினை பெற்றுக்கொள்ளல் மற்றும் ஒதுக்குதல் என்னோட எங்களுக்கு தெரிய வேண்டும் அது கட்டாயமாக நிதி திட்டமாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப நிதி திட்டம் என்ற விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருக்கிற பத்திரம் ஒன்றில் உள்ள விட அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்ன்னா பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே பத்திரம் ரெண்டில் பாருங்க செகண்ட் பார்ட்டில் முதலாம் வினாவில் இருக்கிற நான்கு உப பகுதிகள் இந்த பகுதியில் வினாவப்பட்டிருக்கு அப்ப முதலாம் வினாவில் இருக்கிற முதலாம் வினா கட்டாயமான வினாங்களுக்கு தெரியும் அந்த முதலாம் வினாவில் பத்து உப பகுதிகள் இருக்கும் அந்த பத்து உப பகுதிகளில் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது நான்கு உப பகுதிகள் இந்த முதலீட்டு மதிப்பீடு பகுதியில் வந்திருக்குது அப்போ இதில் பாருங்கோ மிதுளன் என்பவர் பின்வரும் செலவுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என மதிப்பிட்டுள்ளார் அப்போ இதுக்கு முன்னுக்கு அந்த விடை ஆய்வு வினா முன்னுக்கு மேலே ஏனைய வினாக்கள் இருந்திருக்கும் இதில் நாங்கள் தேவையான விடயத்தை மட்டும் இதில் செய்து போட்டு இந்த வினா வினாக்குரிய விடையை பார்ப்போம் மிதுளன் பின்வரும் செலவுகளை தாங்கிக் கொள்ள வேண்டி ஏற்படும் என மதிப்பிட்டுள்ளார் கட்டடம் பத்து லட்சம் ரூபாய் போல அலுவலக தளபாடங்கள் நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் பதிவு கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாய் வணிக திட்டத்தை தயாரிப்பதற்கான செலவு இருபத்தி ஐயாயிரம் ரூபா தொடக்க விழாவுக்கான செலவு பதினெட்டாயிரம் ரூபாய் சந்தை அளவி ஆய்வு செலவு பதினைஞ்சாயிரம் ரூபாய் நாளாந்த ஊழியர் கூலிகள் இருபதனாயிரம் ரூபாய் நாலாந்த போக்குவரத்து செலவு ஆயிரம் ரூபாய் ஏனைய நாலாந்த செலவுகள் பத்தொன்பதனாயிரம் ரூபா இது தரப்பட்டிருக்க தகவல்கள் இதில் வினாவை பார்த்தீங்களான்னு சொன்னால் மேலே தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி ஆறாவது வினாவாக கேட்கப்பட்டிருக்கு மொத்த நிலையான சொத்துக்களின் பெருமதியினை கணிக்குக ஏழாவது வினா கேட்கப்பட்டிருக்குது ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்பட்ட மொத்த செலவுகளின் பெறுமதியை கணிக்குக எட்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கு தொழிற்படும் மூலனத்தை கணிக்குக ஒன்பதாவது வினாக்கப்பட்டிருக்கு மொத்த முதலீட்டு முதலீட்டை மதிப்பீடுக அப்ப இது நான்கு பகுதிகளும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த முதலீட்டு மதிப்பீடு என்கின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற வினாக்களாக இருக்கும் அப்ப இதை நாங்கள் எப்படி செய்கிற பாருங்கோ மொத்த முதலீட்டு மதிப்பீடு நாங்கள் முதல் சொன்ன மாதிரி முதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த உதாரணத்துல சொல்லியிருந்தோம் அங்க ரெண்டு கொலத்தை போட்டு உரிமையாளர் ஈடுபடுத்தியது வங்கிக் கடன் பெற்றது என்று சொல்லி காட்டினாங்க இங்கே அந்த பிடங்கள் தனித்தனியாக இல்லை ஏனென்றால் வங்கி கடன் பெற்ற விடயங்கள் வழிநபர்கள் என்ற முதலீடு பயன்படுத்தப்படாது மொத்த தொகையை உரிமையாளர் ஈடுபடுத்தி இருக்கிறார் இதில் பாருங்க பிள்ளையால் மூன்று பிடியங்கள் தான் ஒன்று நிலையான சொத்துக்கள் மற்ற ஆரம்பிக்க முன்னரான செலவுகள் அடுத்தது தொழிற்படும் மூலதனம் அப்போ நிலையான சொத்துக்களில் தந்திருக்கிற தகவல் அப்படியே கொண்டு வந்து பிறம் கட்டிடம் பத்து லட்சம் ரூபாண்டு தரப்பட்டிருக்குது அதேபோல் அலுவலக தளபாடங்கள் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாண்டு தந்திருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மொத்த நிலையான சொத்துக்கள் அப்போ மொத்த நிலையான சொத்துக்களை நாங்கள் மாதிப்பட்டுட்டோம் முதலாவது வினா கேட்கப்பட்டிருந்தது மொத்த நிலையான சொத்து விவன் அப்போ ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதை சேர்த்து நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் எங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அதே போல அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகள் இதில் பாருங்கோ பதிவு கட்டணம் ரெண்டாயிரம் ரூபா தரப்பட்டிருந்து அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறோம் வணிகத்திட்டம் தயாரித்த செலவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தொடக்க விழா செலவு பதினெட்டாயிரம் ரூபாய் சந்தை அளவை ஆய்வு செலவுகள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இந்த நான்கு செலவுகளும் தரப்பட்டிருக்குது இந்த நான்கு செலவுகளையும் கூட்டிய எங்களுக்கு மொத்தமாக அறுபதனாயிரம் ரூபா வருகுது ஆகவே அறுபதனாயிரம் ரூபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகளாக இருக்கும் இது ரெண்டாவது கேள்வி அதாவது ஏழாவது வினாவாக கேட்கப்பட்டிருந்தது வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகள் அவ்வளவு அடுத்தது விடியம் பார்த்தீங்கன்னா தொழிற்பட மூலதனம் தொழிற்பட மூலதனம் அங்கே நேரடியாக தொழிற்பட மூலதனமாக தர இல்லை நாலாந்த செலவுகள் என்று தரப்பட்டிருக்குது அந்த நாளாந்த செலவுகளாக தரப்பட்டிருக்கும் மூன்று விடயத்தை நாங்கள் இங்கே சேர்க்கிறோம் ஒன்று நாளாந்த ஊழியர் கூலிக்கா வேண்டி இருபதினாயிரம் ரூபாய் தேவை என்று சொல்லப்பட்டிருக்குது அதே அதேபோல் ஏனைய நாளாந்த போக்குவரத்து செலவுக்காக ஆயிரம் ரூபா தேவை என்று சொல்லியிருக்கணும் அடுத்த ஏனைய நாளாந்த செலவுகளாக பத்தொன்பதாயிரம் ரூபா தேவை என்று சொல்லி ஆகவே மொத்தம் நாற்பதனாயிரம் ரூபாய் இது தொழிற்படும் மூலதனமாக மொத்த தொழிற்படும் மூலதனமாக காட்டப்பட்டிருக்கு ஆகவே இந்த மூன்று பகுதிகளையும் சேர்த்து பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மொத்த நிலையான சொத்துக்கள் அதே போல அறுபதனாயிரம் ரூபாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவுகள் அதேபோல் நாற்பதனாயிரம் ரூபா எங்களுக்கான தொழிற்படம் மூலதனம் இந்த மொத்த தொகையும் கூட்டி எங்களுக்கு பதினஞ்சு லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபாய் மொத்த முதலீட்டு மதிப்பீடாக வந்திருக்கு அப்போ பதினஞ்சு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் என்கின்ற தொகையை மதிப்பிட்டம் வந்துட்டு அடுத்த ஒன்பதாவது வினாவுக்கான விடையா இருக்கும் அதாவது நான்கு வினாக்கள் இருந்தது முதலாவது வினா மொத்த நிலையான சொத்துக்கள் உள் அது பதினாலு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் மற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னான செலவுகளை கணிக்க சொல்லியிருந்தது அது அறுபதாயிரம் ரூபாய் தொழிற்பட மூலத்துக்கு இருந்தது அது நாற்பதாயிரம் ரூபாய் மொத்த முதலிட்ட மதிப்பிட சொல்லியிருந்தது பதினஞ்சு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் இதுக்கு நாங்கள் இதை நாங்கள் செய்து போட்டு இதற்காக அந்த வினாக்களின் இலக்கங்களை போட்டு விடைகளை குறிப்பிட்ட மட்டும் சொன்னேன் ஓகே அப்போ போட்டிருக்கிறோம் பாருங்கோ மொத்த நிலையான சொத்துக்கள்கிட்ட பெரும் பதினாலு அறுபது பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அது ஆறாவது வினாவுக்கான விட ஏழாவது வினாவுக்கான விட ஆரம்பிக முன்னர் ஏற்பட்ட செலவுகள் அறுபதனாயிரம் ரூபா ஏழாவது வினாவுக்கான விட அடுத்த தொழிற்படம் மூலதன உலாண்டு கேட்டு இருந்தது அது நாற்பதாயிரம் ரூபாய் அடுத்த எட்டாவது வினாவுக்கான விட மொத்த முதலீடு உலாண்டு இருந்தது பதினைந்து லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் இது ஒன்பதாவது வினாவுக்கான விட அப்போ இந்த உலகத்தை நாங்கள் இந்த மொத்தம் முதலீட்டு மதிப்பீடு செய்து இந்த படியை எழுதி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு எட்டு புள்ளிகள் இறுதி இறுதிப்பெற்சில்லை நூறு புள்ளிகளுக்கு எட்டு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அழைமிகு இலகுவான பகுதி புள்ளிகள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும் தொடர்ந்து அடுத்த வருஷம் வந்த பேப்பரை பாருங்க அதே மாதிரி தான் பத்திரெண்டில் முதலாவது கேள்வியில் ஒன்பதாவது வினா கேட்டுக்க ஒரு பகுதி தான் இதில் வந்திருக்குது இதில் தரப்பட்ட தகவல்கள் தரப்பட்டிருக்குது அதான் மைத்திரை வணிகத்தின் எதிர்வரும் ஆண்டுக்கான தகவல்கள் சில தந்திருக்கணும் இயந்திர உபகரணம் ஒரு லட்சம் ரூபாய் பங்கு மூலதனம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் விற்பனை வாகனம் பத்து லட்சம் ரூபாய் வணிகத்தை பதிவு செய்வதற்கான செலவு நாற்பது ரூபாய் ரூபா வணிக திட்டத்தை தயாரிப்பாக செலவு இருபதனாயிரம் ரூபாய் அலுவலக உபகரணங்கள் மூன்று லட்சம் ரூபாய் அதே போல மூலப்பூரின் நாலு லட்சம் ரூபாய் மின்சாரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊழியர் சம்பளங்கள் ஒரு லட்சம் ரூபாய் அதே போல பேணுதல் செலவு நாற்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கடன் எட்டு லட்சம் ரூபாய் இதை கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா வணிகத்தை தொடங்குவதற்கு முன்னரான ஆரம்ப செலவுகள் ரெண்ட தர சொல்லி இருக்கு வணிகத்தை தொடங்குறதுக்கு முன்னரான செலவுகள் இதுக்குள்ள இருந்து ரெண்டை கண்டுபிடிச்சி எழுதின வேண்டாம் சரி அப்போ இதில் பாருங்கோ இந்த வணிகத்தை பதிவு செய்வதற்கான செலவு என்று சொல்லப்படுற செலவு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவு அதே போல் வணிக திட்டத்தை தயாரிப்பதற்கான செலவுன்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவு அப்போ இந்த ரெண்டு செலவினங்களை நாங்கள் எழுதி விட்டோம் முடிஞ்சிருந்தோம் எங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அப்போ அது அதுக்குரியபடியாக இருக்கும் இது அடுத்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வினாத்தாளில் வந்த வினா அதாவது பத்திரம் டெண்டில் ஏழாவது வினாவில் வந்திருக்குது முதலாவது வினாவில் கட்டாய வினாவில் வரணும்னு சொன்னாங்க இது பத்திரெண்டில் ஏழாவது வினாவில் வந்திருக்குது அதில் தரப்பட்டிருக்க தகவலில் கேட்டு கடைசியாக என்ன கேள்வி விட்டுக்கிட்டு ஆரம்பிக்க முன்னராக தேவைப்படும் மொத்த செலவினத்தை கணிப்பிடுவேன் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேட்டு அதே கேள்வி பி எல் ரணசிங்க என்பவரது வர்ண பூஜை வியாபார நிறுவனத்தின் வணிக திட்டம் தொடர்பான தகவல்கள் தந்திருக்குது தொழிற்சாலை காணியை தயார் செய்ததற்கு இருபதனாயிரம் ரூபா நீர் வசதிகளை பெறுவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வர்ண பூச்சி பரிசோதனைக்கு பத்தாயிரம் ரூபா சந்தை ஆய்வுக்கான செலவு எண்ணாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வணிக திட்டத்தை தயாரிப்பதற்கான செலவு இருபதனாயிரம் ரூபா தின செலவு பன்னிரண்டாயிரம் ரூபா பிரதேச சபைக்கு செலுத்தப்படும் அனுமதி கட்டணம் அஞ்சூறு ரூபாய் கலவை இயந்திர கொள்வனவு உனவு ஒரு லட்சம் ரூபா இரண்டு கணனிகளை கொள்வனவு உணவு செய்வதல் ரூபாய் இது எங்களுக்கு இந்த பகுதிக்குரிய வினா என்னன்னு சொன்னால் இந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னராக தேவைப்படும் மொத்த செலவினத்தை கணிக்க அப்போ இதில் என்னென்ன செலவினம் இருக்குன்னு பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் சந்தை ஆய்வுக்கான செலவு இருக்குது எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா அதே போல் வணிக திட்டத்தை அரிக்கிறதுக்கான சிலவருக்கு இருபதனாயிரம் ரூபா தொடக்க தின விழா சிலவருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா வர்ணப்பூச்சி மாதிரி பரிசோதனை இருக்கு பத்தாயிரம் ரூபா பிரதேச வைக்க சில தீய கட்டணம் இருக்குது ஐநூறு ரூபாய் விளத்தம் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிறது இந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னரான செலவினமா இருக்கும் பாருங்க தொழிற்சாலை காணியை தயார் செய்கிறதுக்கு நீர்வசதியை போடுறதுக்கு வர்ண பூஜை மாதிரி பரிசோதனைக்கு சந்தை ஆய்வுக்கான செலவு தொடக்க விழா செலவு பிரதேச வகை செலுத்திய கட்டணம் மொத்தமாக கூட்டினோட எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்போ இந்த எழுபத்தாறாயிரம் ரூபாயை கணிப்பிட்டவன்டா எங்களுக்கு சரி அப்போ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்வி அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாருங்க பாருங்கோ பத்திரம் ஒன்றில் வந்த பாட் ஒன்னில் வந்த கேள்வி வணிக திட்டமிடலின் தொடர்பான ரெண்டு கூற்றுகள் கழித்தரப்பட்டுள்ளன ஏ என்ற கூற்று தந்திருக்குது வணிக திட்டம் ஒன்றின் மூலம் அகச்சூழல் மற்றும் புறச்சூழல் நிலைமைகளை உறுதியாக கூறலாம் பி என்ற கூட்டு தந்திருக்கு மொத்த முதலீட்டு கிரியத்தை கணிப்பிடும் போது வணிகத்தை ஆரம்பிக்க முன்னரான செலவு கவனத்தில் கொல்லப்பட மாட்டாது இந்த கூற்று சரியான ரெண்டு பாகத்தில் இருக்குது முதலாவது விட இருக்குது ஏயும் பியும் சரியானது ரெண்டாவது ஏயும் பியும் பிள்ளையானது தவறானது ஏ சரியானது பி தவறானது ஏ தவறானது பி சரியானது அப்போ இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்கு வணிக திட்டம் ஒன்றன் மூலம் அகச்சூழல் மற்றும் புறச்சூழல் நிலைமைகளை உறுதியாக எதிர்கூடலாம் அகச்சூழல் புறச்சூழலை எதிர்வு கூறுறதுக்கு நாங்கள் செய்கிறது வந்து சொல்லி படிச்சிருக்கிறோம் இதில் நாங்கள் பார்க்குறது வணிக திட்டத்தில் பார்க்குறது நாங்கள் உத்தேசித்திருக்கிற வணிகத்தில் என்னென்ன செயற்பாடுகளை செய்ய போறோம் என்றதை பார்க்கறது ஆகவே இந்த ஏ என்ற கூற்று தவறான கூற்று அதே போல பி என்ற கூற்று பார்த்தீங்கன்னா மொத்த முதலீட்டு கிரியத்தை கணிப்பிடும் போது வணிகத்தை ஆரம்பிக்க முன்னரான செலவு கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது இப்போதான் பார்த்து நாங்கள் அதான் மொத்த கிரியத்தை கணிக்கிறதுக்காக மொத்த முதலீட்டு கிரியத்தை கணிக்கிறதுக்கான மூன்று விடயங்கள் இருக்கும் அதில் ஒன்று மொத்த நிலையான சொத்து ரெண்டாவது ஆர செலவு மூண்டாவது இப்படும் மூலனம் இது கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்று இருக்குது ஆகவே இது தவறான உற்று அவை ரெண்டு கூற்றுகளும் தவறானது என்ற விடையே பொருத்தமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு இருக்குது ஏயும் பி யும் தவறானவை என்ற இரண்டாவது விட இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கு அவை நன்றி பிள்ளைகள் இதோட நாங்கள் இந்த பகுதியை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நாங்கள் அடுத்த அலகில் உங்களை